இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து 281,000 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு சென்றுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பயிற்றுவிப்பு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் ஜி எஸ் தியாப்பா இதனை தெரிவித்துள்ளார். அவர்களில் அதிகமானோர் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பணிக்காக சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காணப்படும் கேள்விக்கு வகையில் பயிற்சி அளிக்கப்பட்ட பணியாளர்கள் இல்லாமை குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோப்பா உபக்குழு தெரிவித்துள்ளது. தாதியர் உட்பட பல துறைகளில் காணப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பூர்த்தி செய்ய பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இல்லாமை குறித்து கோப்பா குழுவில் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற பணியாளர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கடமை அல்ல என்றும், மாறாக சம்பந்தப்பட்ட ஏனைய சகல அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து அவதானமாக செயற்பட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு குறித்த கேள்விக்கு ஏற்ற வகையில் பயிற்சி பெற்ற பணியாளர்களை அனுப்புவதே அதன் பொறுப்பாகும் என்று கோப்பா குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய வெளிவிவகாரம், பொது நிர்வாகம், கல்வி முதலான அமைச்சுகள் உட்பட ஏனைய நிறுவனங்களுடன் இணைந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேவைக்கு ஏற்ற வகையில் பயிற்சி பெற்ற பணியாளர்களை அனுப்புவதற்காக 2 மாதங்களுக்குள் திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளருக்கு கோப்பா குழு பணிப்புரை விடுத்துள்ளது. அத்துடன் இதற்காக உபக்குழு ஒன்றை அமைப்பதாகவும் கோப்பா குழு தெரிவித்துள்ளது. ஐந்து கிராமிற்கும் அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருளை உடைமையில் வைத்திருக்கும் அல்லது விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ள நச்சு பொருள் அபிட் மற்றும் அபாயகர ஊடகங்கள் சட்டம் தற்போது அமுலில் உள்ளது. இதன்படி இன்று முதல் புதிய சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நச்சுப்பொருள் அபின் அபாயகர ஊடகங்கள் சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டமூலத்தில் கையொப்பமிட்டு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன நேற்று சான்றுரை படுத்தினார். போதைப் பொருளை கொண்டு வருதல், வைத்திருத்தல் மற்றும் பயன்படுத்தல் தொடர்பில் காலத்தின் தேவைக்கேற்ப சட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இந்த மாத முதல் வாரம் அளவில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 103 கிலோகிராமிற்கும் அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 7,536 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சகல போக்குவரத்து சேவைகளையும் டிஜிட்டல் எனப்படும் எண்மான தளத்திற்கு கொண்டு வருவதன் ஊடாக பயணிகளுக்கு வசதியை ஏற்படுத்துவது தொடர்பில் தேசிய பேரவையின் உபக்குழுவில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பிலான குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காணல் பற்றிய தேசிய பேரவையின் உபக்குழுவில் இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேருந்து, பாடசாலை வாகன சேவை மற்றும் வாடகை வாகன சேவை போன்ற நாட்டில் உள்ள சகல போக்குவரத்து சேவைகளையும் ஒரே டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டு வருவதனூடாக பயணிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு, வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளினால் தமக்கு கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூட்டத்தில் பங்கேற்ற தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம், பாடசாலை வேன் உரிமையாளர் சங்கம் உள்ளிட்ட போக்குவரத்து துறையின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக வாகன டயர் உள்ளிட்ட உதிரி பாகங்களின் விலை 300% அதிகரித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் வாகன உதிரி பாகங்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் பேருந்து, பாடசாலை சேவை வாகனங்கள், முச்சக்கர வண்டி உள்ளிட்ட போக்குவரத்து சாதனங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் போக்குவரத்து துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தி அவற்றையும் உள்ளடக்கிய முன்மொழிவுகள் குழுவினால் முன்வைக்கப்படும் என உபக்குழுவின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளாா்.
நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக வங்கி முறையை வலுப்படுத்தும் முறையான வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மறைந்த அமைச்சர் லலித் அத்லத் புதலியின் 86வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பண்டார் நாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை யாசகம் பெறும் நாடாக மாற்றுவதற்கு தாம் எந்த வகையிலும் தயாரில்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களாகிய நாம் சுயமுயற்சியில் எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு தேவையான வேலை திட்டத்தை இந்த வருட பாதீட்டு திட்டத்தில் முன்வைத்துள்ளோம். இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய எண்ணக்கருவை லலித் அத்லத் முதலி கொண்டிருந்தார். எதிர்காலத்தில் பட்டப்பின் படிப்பை தொடரக்கூடிய வகையில் லலித் அத்லத் முதலியின் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை இலங்கையில் நிறுவ உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று முதல் அமுலாகும் வகையில் லங்கா சதோச நிறுவனம் மேலும் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 229 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் கோதுமை மா 265 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் வெள்ளைப்போடு 495 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 225 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக லங்கா சதோச தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியிட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். விடைத்தாள் மற்றும் செயன்முறை பரீட்சை மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதன் காரணமாக குறித்த பெறுபவர்களை எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் வெளியிட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 2021ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை இடம்பெற்றிருந்தது. இந்த பரீட்சையில் 517486 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இரண்டாயிரத்தி 2023ஆம் ஆண்டிற்கான பாதீட்டின் குழுநிலை விவாதத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுகளுக்கான ஒதுக்கீடுகள் குறித்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.